யார் பொய்னு சொல்லுது? நீங்க இல்ல உண்மை. நல்ல மனுஷன். அதுவும் உண்மை, அதுவும் பொய். 13னா 1 3 1 தூக்கி அங்கட்டு போட்டா அதுக்கு இன்னி 5 வச்சு அப்பா. நீங்க வேற. நான் அத சொல்லலமா 31னு எதிர்பார்க்க கூடாது. ஏனா 3 1னு சேர்ந்தா 6 வாரத்துக்கு இன்னி ஒரு 5 வருஷம் ஆகும். 3 1னு சேர்ந்தா अच्छा अलवा நீரும் வேணும் சொல்லலாம். உங்களையும் சொல்லலாம். என்ன? ஏனா நாரவர் பிறந்ததே எதன் மூலமாக? நாரமின்ற தண்ணீர். 12 ஆண்டுகள் முறை மழையே பெய்யாத பந்த காலத்தில் தாங்கள் பிறந்த பொழுதுதான் மழை அடிச்சு ஊதி. எவனுக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? அப்படிங்களா? அப்ப நீர் தான் வேண்டும் என்பது சரிதானே? பிறக்கும் போதே நான் தண்ணியோட வந்தவன். என்ன தண்ணியோட? மழையோடு வந்தவன் சொல்லுங்க. நீரின்றி அமையாது உலகடின் யார் யாருக்கு வானின்று அமையாது ஒழுங்கு அப்படினா உலகத்துல தண்ணீர் இல்ல என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. உலந்து வாழ்வரை வாழ்வார் மற்றெல்லாம் துளுதுண்டு பிஞ்சு போறாங்க. உலகத்து தொழிலுக்கு வந்தனை செய்வ உடனே கட்டறது கையளவு கல்லாவது உலகளவு என்று உட்ட கலை மடந்து போடுகிறார். மெத்த வெறும் பந்தய வேண்டா புலவீர் எறும்பு தன் கையால் என்சான் என்சான் உடம்புக்கு சிரசு சிரசுக்கு பிரதானம் கண்கள் கண்ணை இமை காப்பது போல உன்னை காக்கணும்லே கண்டிப்பா காத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பெண்களுக்கு கடவனே கண் கண்ட தெய்வம் என்று சொன்னார்கள். சபா உண்மையான பேச்சு இந்த பழமொழி இப்ப கடவனே கண்கட்ட தெய்வம் பொதுவான மொழி. ஆமா உன் கண்கட்ட தெய்வமே அது முருகன் பெருமாளப்பட்டவர். கடவனே கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வமே முருகன் சிவாய நமோவா. அது அப்ப இல்ல இதே நம்ம முறைய மாத்தி குட்டி கடவனே கண்கட்ட தெய்வம். ஓ கண்கட்ட தெய்வம் யாரு? முருகன் பெருமாள். அப்ப அவேதான கடவன். வேணாம். என்ன வேணாம்? அவருக்கு என்னங்க வேணாம்? என்ன வேணும்னா என்ன வேணா வேணும். ஏங்க கடவுளே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லலாம். அதே கடவுளே கண் கண்ட கடவுள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது இருவர் போல்கள் வேண்டும் விரைவில் நிறைய மோதிரங்கள் வேண்டும் வேண்டும் வேண்டாம இளாநடி வேந்தார்க்கு யாண்டும் என்று வகையில வேண்டும் வேண்டும் சொல்லி பாருங்க. வேண்டும் வேண்டும் சொல்லுங்க. அதுக்கா எல்லாமே வேண்டும் என்று ஆயி வேண்டும் 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 அப்படியே அப்படியே மங்கள வாத்திய போய் ஏங்க வேண்டாம் சொல்லி பாருங்க அது வராது. வேண்டாம் சொல்லலங்க. இவர் எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம். உன்னுடைய அறிவுக்கு உன் திறமைக்கு உன் புகழுக்கு வேண்டாம் அங்கிறது ஆம்ங்கிறது அந்த வார்த்தையில இருக்குது. வேணும்னு அர்த்தம். அது முடிவு வந்துச்சு பாத்தியா? அங்கேயும் வார்த்தை இருக்குது. நல்லா பேசுறியனே. இவ சொல்லி கொடுத்துறாதா உனக்கு? அது சரி. இதுக்கு பதிலா சொல்லுவாங்க அத வந்து தானா உனக்கு வந்து இது தான் டாம் டும்ல சொல்ல கூடாதா அப்படியே தாமுளையும் இருக்கு டூமுளையும் இருக்கு இரண்டலையும் உம்ன்றது இருக்கு. உம்ன்றனாலே மௌனம் சம்மதத்துக்கு அறிகிறி. ஒண்ணுமில்ல அப்படினுகனே. சரி இந்த புள்ள ஒத்துக்கிட்டானா? சேர்த்து போமா. மாப்பிளை இந்த மாப்பிளை தான் எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். என்ன ஊர்ல நல்ல மாப்பிளை பாத்துறீங்க? நான் மாப்பிளை பேரவே சொல்லலையே. நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்னீங்க? கடவனே கண் கண்ட தெய்வம் என்று சொன்னீங்க. நான் சொல்லாம ஒரு பழமுழிக்கு தான் அர்த்தம் கேட்டேன். ஆனா நீங்களே அவன மாப்பிளை ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? வேணாம். வேண்டும் முப்பால் சர்வமன் முருகனம்மா. கேட்ட கேள்விக்கு பதிலே வராம நூப்பாலு மூ மூ ரெண்டு பாலும் சொல்லி எடுத்தீங்க. முத பதில சொல்லுங்க. பேச்சு எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டே போறீங்க. நான் கேட்ட கேள்வி எப்ப பதில் வரும்? என்ன பதில் வருது? வரும். அது நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லுங்க. அத சொல்லாச்சுன்னா எனக்கு தேவை. நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கொள்வீங்க. நியாயம் தானே? நியாயம் தான். என்ன சொன்னாலும் சரி. இது அப்படியே இருக்கு. இதுதான் முக்கியமான வார்த்தை. நல்லா கவனமா கேட்டுங்க. நான் என்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா என்ன சொன்னா நீங்க ஒத்துக்கறோம்னு இருக்கீங்க? ஏத்துக்கிறேன். சந்தோஷம். இப்ப திருவாரூர் என்று சொல்லக்கூடிய ஆழி தேருடைய ரகசியம் என்ன? ஏன் அந்த தேருக்கு அப்படி பெருமை? அந்த ஊர்ல அப்படி என்ன அந்த தேர்ல சிறப்பு இருக்குது அப்படின்னா உலகத்துல குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் சொல்றாமனுங்க. மரம் அப்படி என்ன பண்ணா ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு? ஏதாவது நம்ம காட்டுக்களை தெரிஞ்சு காட்டுக்களை தெரியும் பொழுது மரத்துல ஏறி மரத்துக்கு பழங்கள் பறிக்கும் பொழுது அந்த கீழே இறங்கக்கூடிய சமயத்துல அந்தி சாயும் பொழுது புலியாகப்பட்டது காட்டுக்கு நடமாட போயிருச்சு. ஆஹா புலி இறங்கின கீழே அடிச்சு கொண்டு விடும் என சுருக்க சொல்லி விளக்க வைக்கணும். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லி குரங்கு மேலே உட்காந்துருக்கு புலி போற மாதிரி இல்ல அதை இறங்கின அடிச்சு காலி விடுபடும் நான். ஆனா
தூக்கம் வந்துருமே இரவுல ஒரு நேரம் ஆக ஆக பழுதுட்டு அதுக்கு உண்டமயக்கம் தொண்டருக்கு உண்டு தூக்கம் வருது சொக்குது இது என்ன பண்ணுது தூங்கிட்டா கீழே விழுந்தா புளி அடிச்சு கொண்டு விடுமே சொல்லி படக்குன்னு அந்த மேலே இருக்கக்கூடிய இலை பூக்களை பூரா பறிச்சு பறிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அப்ப விடிய விடிய இந்த குரங்காகப்பட்டது பூஜை செய்த காரணத்தினால அந்த குரங்குக்கு ஒரு மோட்ச வாழ்வு கொடுத்தார் சிவன் பிற்காலத்திலே சோழவள நாட்டிலே நீ மாபெரும் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க கடவாய் அப்படின்னு ஆனா என்ன பண்ண தெரியுமா நான் சக்கரவர்த்தியானா சரி எனக்கு அதை என்ன மாறக்கூடாது உனக்கு நான் தொண்டு செய்யணும் அந்த மாறா பார்க்கறதுக்கு என் முகத்தை மட்டும் மாத்திராத என் முகம் குரங்கு முகமாக இருக்கட்டும் இன்னைக்கு முசுகுந்த சக்கரத்தின் முகம் குரங்கு முகம் தான் அப்ப கேட்டுக்கிட்டு தருங்க சிறப்பு ஆட்சி வர இவ்வளவு பெரிய மாபெரும் வலிமைப்படுத்த மூலகத்தில் இருக்கேன் அப்ப தேவர்களை பூரா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க தேவ அசுரர்கள் அப்ப தேவர்களுக்கெல்லாம் தலைவர் இருக்க மாதிரி இந்திரன் அவன் என்ன ஒண்ணு தெரியுமா என்னடா 33 கோடி தேவர்கள் எல்லாருமே ஒண்ணும் செய்ய முடியல இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு வல்லமை படுத்த இருக்கிறானே அவன்கிட்ட போய் உதவி வந்து தேவேந்திரன் வந்து சோழவள நாட்டுல முசுகுந்த தேவர்கிட்ட வந்து உதவி கேட்கிறேன் எப்படியாவது எங்களை தேவேந்திர புறம் காப்பாத்தியாங்க அப்படியா என்று இங்கிருந்து படைதற்கு கொண்டு தேவலோகத்திலே அனைத்தரையும் அடித்து தோசம் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் ஜெயிச்சு காட்டினவனுக்கு இந்திரன் என்ன பண்ண தெரியுமா ஒரு லிங்கத்தை பைசா கொடுக்க போறேன் கொடுக்க போனவனுக்கு எடுத்தவனுக்கு கொடுக்க மனசு இல்லை அதே கை கட்டினது வாய் கட்டலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் கொடுக்க மனசுல ஆத்தாடி சிவனுடைய இந்திரலோகத்திற்குரிய இந்த லிங்கத்தை கொடுத்தா மூலகத்தை இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவானே அப்படின்னு என்ன பண்ணேன் சரி இந்த உடனே தரேன் சொல்லி கொண்டு மறுபடியும் பூஜையர்களை வச்சுக்கிட்டு இந்த தேவலோகத்துடைய சிற்பிருக்க மாதிரி மயன் அவனை கூப்பிடுறேன் அவனை கூப்பிட்டீங்கவா இதே இவ்வளவு ஒரு 6-7 லிங்கத்தை உற்பத்தி பண்றானே 7 லிங்கத்தை உற்பத்தி பண்ணி விட்டேன் உடனே என்ன பண்ணுறேன் கேயா நான் ஒன்று தான் கொடுக்கணும்னு இந்த நீ 7 எடுத்துக்கிட்டு போன்ற ஒட்டி இவன் பார்த்தேன் நம்மகிட்டே வேலை காட்டுறேன் பாடுறா ஏ ஏ நீ முத காட்டினதைக்கே உள்ள மறைச்சி வச்சிருக்கல ஒன்றும் இல்லைம்மா நான் சொல்றது அவர் கேட்கிறாரு ஏ முதலாவது நீ முத கட்டினது நல்ல அழகா இருந்துச்சு இப்ப நீ வந்து மாதிரியா இருக்கு ஆனா நீ ஏதோ மறைச்சு வச்சிருக்க சொல்லி அப்ப நீ என்ன பண்ண சரி வேண்டு தப்பிக்க முடியாது போல சொல்லி உண்மையான லிங்கத்தை காட்ட இதோ பாரு இதை நான் முத முத பாத்துறீங்க இந்த லிங்கத்தை என்ன கொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த 7 உன்ன எடுத்து வச்சு விட்டு அந்த உண்மையான லிங்கத்தை சேர்த்து 7 லிங்கத்தையும் நீ புலகத்துக்கு கொண்டு வந்த ஆனா சப்த லிங்கங்களையும் புலகத்துக்கு கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர முடியும் இல்லையா அதே மையன் சொன்னீங்க வாடா புலகத்துல கொண்டு வர அளவுக்கு ஒரு மாபெரும் ஆடி தேர ஒன்று உற்பத்தி ஒன்று அவன் உருவாக்குறத மையன் அந்த தேரை ஓட்டுவதற்கு அஷ்டகிரு திகர்களையா 8 திக்கு காவலர்கள் கலையா 8 திசை காவலர்கள் அவன அஷ்டத்துக்கு பாலகர்கள் அந்த அஷ்டத்துக்கு பாலகர்களையும் குதிரையாக மாற்றி பிரம்மன் சாரதியாக இருந்து எங்க அப்பே தேரை ஓட்டிக்கிட்டு அங்கே இருந்து புலகத்திலிருந்து 7 தேவலத்திலிருந்து 7 லிங்கத்தையும் புலகத்துக்கு கொண்டு வருகிறான் அப்படி கொண்டு வந்த உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி 3 நாள் அருகாமையில் வந்து தபம் பண்ணதுக்கு பின்னாலதான் ஆலயத்துக்களை நிர்மாணம் பண்றேன் அதுதான் திருவாரூர் தியாகராஜ்ய இந்திரனுடைய சபையில இருந்து ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த உண்மையான ஒரு லிங்கம் லிங்கம் அது போக 6 லிங்கத்தை சுட்டிப்பட்ட ஊர்களை கூட பிரதிஷ்டை பண்றா அதுதான் நமது எங்கே திருவாமூர்னு ஒரு ஊர் இருக்காரு அது ஒன்று திருக்கோலக்குடின்றது 2வது ஊர் திருக்குவளை தமிழக தலைவர் திருக்குவளை 3வது திரு நல்லாறு 4வது திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் 5 நாகப்பட்டினம் என்பது 6 இப்படி 6 விடங்கள் திருவாரூர் சேர்த்து சப்த விடத்தலங்களாக உருவானது இதுதான் திருவாரூர்த்தினுடைய ஆளி ரகசியம் கிட்டத்தட்ட 4000 டன் எடை கொண்ட ஒரு தேர் அது ஆடி அசைஞ்சு வரும்போது அப்படியே தேவலோகமே புலவத்தை இறங்கி நந்தவனம் மாதிரியே பூக்கள் சிந்தி வருமா இதுதான் திருவாரூர் தேருடைய ஆளி தேருடைய ரகசியம் அந்த விதம் இதுதான் உண்மை வேற என்ன தர்மனுக்கு போய் அங்கே அழகான ஒரு பட்டணமே அமைத்து கொடுத்தவர் மகன் தான் அப்பேற்பட்டவரே அந்த தேரை ஏற்றி அங்கே அனுப்பி வச்சிருக்கா எப்பேற்பட்ட அழகு தேருக்கு நல்ல பெருமை அந்த பெருமையோடு சேர்த்து இப்ப நீங்க 30 சொன்னாங்க இன்னொரு பால் சொன்னாங்க என்ன சம்மதம் அரசமே அரசாங்கமே முடிஞ்சு அதோட முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு
அப்படியா குட்டி கட்டப்பா ஏய் ஏய்
அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் கந்த பெருமானுக்கு மனமெடுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் அதை மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். சத்தியம் சொன்னாலும்